கிருஷ்ணகிரி அருகே கே பூசாரிப்பட்டியில் 8ஆம் ஆண்டு இறுதிவிடும் விழா. சீறி பாய்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள். கிருஷ்ணகிரி கே பூசாரிப்பட்டியில் நடந்த 8ஆம் ஆண்டு இறுதிவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிநாயனப்பள்ளி ஊராட்சி கே பூசாரிப்பட்டியில் 8ஆம் ஆண்டு இறுதிவிடும் விழா நடந்தது. இதில் கிருஷ்ணகிரி, எழுத்தகிரி, பர்கூர், ராயக்கோட்டை, வேப்பனப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, குறும்பரப்பள்ளி மற்றும் தருமபுரி, திருப்பத்தூர், கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களிலிருந்து காலை முதலே காளைகளை வாகனங்கள் அதன் உரிமையாளர்கள் அழைத்து வந்தனர். பின்னர் கோபூஜை செய்யப்பட்டு ஒவ்வொரு காளையாக வாடிவாசல் வழியாக ஓடவிடப்பட்டது. அக்காளைகள் விழா குழுவினர் நிர்ணயம் செய்யப்பட்ட தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடக்கிறது என்பதை ஸ்டாப் வாட்ச் மூலம் கணக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி புலியரசி நந்திதேவன் காளை 7:58 இலக்கை அடைந்ததால் ₹1,00,000 முதல் பரிசு தொகையையும், திப்பம்பட்டி ராகவி காளை 7:59 ஓடி இரண்டாவது பரிசாக ₹80,000, போலுப்பள்ளி காலை 7:62 ஓடி மூன்றாவது பரிசாக ₹60,000 வழங்கப்பட்டது. இதேபோல் குறைந்த வினாடிகளில் ஓடி கடந்த காளைகளின் உரிமையாளர்கள் 60 பேருக்கு ரொக்க பரிசுகளை கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் தலைமை வகித்து வழங்கினார். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். ஊர் நாயக்கர் சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா வெங்கடேசன், ஊர் கவுண்டர்கள் முருகேசன், வேல்முருகன், ஊராட்சி துணைத் தலைவர் நாராயணகுமார், மந்திரி கவுண்டர்கள் ரமேஷ்குமார், ஹரி நாராயணன் உள்ளிட்ட கிராம மக்களும் இளைஞர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த எருதுவிடும் விழாவினைக்கான கிருஷ்ணகிரி மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருந்தனர். இந்த சிறப்பான எருதுவிடும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வர்ணனையாளர் குட்டி லோகேஷ், சுவாமிஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் காளைகளின் ஓட்டத்திற்கு ஏற்ப மிக சிறப்பாக வர்ணனை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.